ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போதைக்கு இந்த லாக்டவுனை விட மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்கன்னா அது இந்த சாத்தான் குலத்தில் நடந்த தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த அநீதியால தான் அவங்க எல்லாருமே கொந்தளிச்சு போய் இருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்தாது சொல்வது போல நம்மளை காக்க வேண்டிய காவல்துறையினரே வந்துட்டு தந்தையும் மகனையும் மிகவும் கொடூரமான முறையில் வந்துட்டு கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது தான் தற்போது மக்களுடைய கருத்தாக இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை அவங்கள வந்துட்டு ஆயுதப்படைக்கு மாற்றுவதுதான். ஆயுதப்படை என்பது வந்துட்டு ஒரு தண்டனை கிடையாது, அதுவும் காவல்துறையில் ஒரு பிரிவு. அதனால சம்பளத்தில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போது கிடையாது. என்ன, அவங்களால இதுக்கு முன்னாடி வந்துட்டு குற்றவாளிகளை விசாரிச்சா மாதிரி விசாரிக்க முடியாது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. இது எப்படி தண்டனையாகும் அப்படின்றது மக்களுடைய இன்னும் மிகப்பெரிய குமுறலாக இருந்து வந்துட்டு இருக்கு. நீதி அனைவருக்கும் பொதுவானது, அதனால அவர்கள் மீது கொலை குற்றம் பதியப்பட வேண்டும், அந்த காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் அனைவரின் ஒரே குரலாக தற்போது இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பொதுமக்கள் மட்டும் அல்லாது சினிமாவை சார்ந்த பல நட்சத்திரங்கள், அதாவது நேற்று வந்த நடிகர் நடிகைகளில் இருந்து இப்ப முன்னிலையில் இருக்கும் நடிகர் நடிகைகள் கூட வந்துட்டு இதற்கு குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்திற்கு தெரிவித்தது மட்டும் அல்லாமல் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்டனங்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது தமிழகத்துல மட்டும் கிடையாது, பாலிவுட்ல கூட சில நட்சத்திரங்கள் இதற்கு அந்த காவல்துறையை வந்துட்டு கடுமையாக வந்துட்டு கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. ஏன், கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் கூட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்ட இந்த விஷயத்து மீது தமிழகத்துல இருக்க தமிழர் என்று சொல்லிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்காக இப்ப வரைக்கும் இது குறித்து வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு மக்கள் ஒரே போடா போடுறாங்க. அது மட்டும் அவங்களுடைய குமுறல் கிடையாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, அதுல இவர் அடிபட்டவங்களை பார்க்க போனாரு. அதுல ஒருத்தர் வந்துட்டு இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு போல் இருக்கு. அதனால ரொம்ப கோபத்தோட வெளியே வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சமூக விரோதிகள் கூட்டத்துக்குள் நுழைஞ்சிட்டாங்க, அதனாலதான் துப்பாக்கி சூடு நடைபெற்றது, அது மட்டுமல்ல அராஜகத்தின் உச்சக்கட்டமே காவல்துறையை அடிப்பதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேட்டியில ரொம்ப குமரி சொல்லியிருந்தாருங்க. ஸோ காவல்துறை அடிக்கும்போது அப்படி சொன்னவரு இப்போ பொதுமக்களை வந்துட்டு காவல்துறை கொடுமைப்படுத்தி கொலையே செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா இப்போ ஒரு சின்ன அறிக்கை கூட அவர் விடவே இல்லை அப்படின்றது மக்களுடைய பயங்கரமான கோபத்துக்கே போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அரசியல்ல இல்லாத சாதாரண நடிகர் நடிகைகளே இது குறித்து அவங்களுடைய ஆதங்கத்தையும் குமுறலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கும் போது, நான் அரசியலுக்கு வருவேன், தமிழகத்தை வெற்றிடம் நிலவிட்டு இருக்கு, அதை நான் வந்துதான் சரி செய்வேன் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்காக இப்ப வாய் திறக்கல? காவல்துறைய லைட்டா அடிச்சதுக்கு அவ்வளோ கத்துனாரு, இப்ப காவல்துறை கொலையே செஞ்சிருக்காங்க, இது சம்பந்தமா அவர் ஏன் பேசவே இல்லை அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் மட்டும் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். எப்படியும் படம் முடிச்சதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவருக்கு மக்கள் கிட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் இவரை, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசாததற்கு ஏகப்பட்ட சமூக வலைத்தள பக்கத்தின் மூலமாகவும் பொதுமக்களும் அவங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்களும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக நிற்பது போல் தெரிகிறது அப்படின்ற மாதிரி மக்கள் தற்போது அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்கனால கண்டிப்பா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போதாத காலம் தான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்.